இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியல்ல எது நடக்கக்கூடாது எது நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சமோ அந்த விஷயம் நடந்தே நடந்துருச்சு. இப்ப தெளிவா வந்து இப்ப கோபிய வீட்டுக்குள்ளார திருப்பி ஈஸ்வரி கூட்டு வந்துட்டாங்க. எதுக்கு அப்படின்னு நமக்கு புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் இந்த கணேஷ் விவகாரம் ஓடிட்டு இருக்கு, மாலினி விவகாரம் ஓடிட்டு இருக்கு, இதுல இவர் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காரு, இவங்களுக்கு சமையல் கான்ட்ராக்ட் எடுத்து விட்டுருக்காங்க. இது இல்லாம வந்து புதுசா கிடைக்கிறதா இருந்த ஒரு கான்ட்ராக்டையும் எடுத்து விட்டாச்சு. இந்த சமயத்துல போய் அவர் வீட்டு கூட்டுறான்னு சொல்றதுலாம் ஈஸ்வரிக்கு இன்னொரு மனதைரியம் வேணும். இந்த சமயத்துல ரெண்டு பசங்க சொன்னாங்களாமா, செழியனும் இந்த இந்த பக்கம் இனியாவும் அப்புறம் ஏன் சாப்பாடு அதனால சாப்பிடக்கூடாது, நான் கொடுக்க மாட்டேன். இது நீங்கள் இந்த சின்ன புத்தி தான் நினச்சாலும் பரவாயில்ல, இவ்வளோ கேவலமான வந்துட்டு நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. யோ உனக்கு வெக்கமா இல்லையா, அவங்க தான் கூப்பிட்டாங்க நீ வந்துட்டேன்னு இவரை பார்த்தும் கேட்கணும், அதை எழுச்சி கேட்கணும். அதே மாதிரி வந்து ரூம்லாம் கொடுத்தா ரூம்லாம் கொடுக்க முடியாது, ஹாலில் வேணால் படுத்துக்க, நாங்கள் என் ரூமில் நான் படுப்பேன், நான் கஷ்டப்பட்டு இது என் வீடு உன் வீடு கிடையாது அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும். இது எதையுமே பண்ணாமல் வாய்க்கால் திருப்பி வந்து அனுசரித்து போகிறேன், அடங்கி போகிறேன், ஒடுங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கெல்லாம் அடங்கி போகணுங்கிற அவசியமே இல்லைங்கிறதான் உண்மை. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.